அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். நான் ஆர்கே பேசுகிறேன், ரவிக்குமார் சோமோட நெக்ஸ்ட் சேனல். வழக்கமாக உலக செய்திகள் என்ற உலக செய்திகள் இல்லைங்க, கண்டிப்பாக கிடையாது. இரண்டே இரண்டு நாட்டோட செய்தி தான் பெரிய அளவுக்கு நம்ம பேச போகிறோம். அதற்கு முன்னாடி இஸ்ரேலில் நேற்று பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க. குறிப்பாக மூன்று வீரர்களை தனது இராணுவம் வந்து சுட்டு கொண்டுட்டாங்க இல்லையா, ஆஸ்ட்ரேஜியஸாக இருந்தவங்க. அந்த ஆஸ்ட்ரேஜியஸாக இருந்தவங்க எப்படி சுட்டு கொண்டாங்க அப்படின்ற ஒரு நிகழ்வு தான் ரொம்ப பெரிய விஷயமாக இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா, அந்த மூன்று பேரில் ஒருத்தர் வந்து யாட்டம் ஹைம், சமர் டலாகா, ஆலன் லுலு. இந்த ஆலன் லுலு இந்த மூணு பேரில் இவங்க அமாஸ் பிடியில் இருந்தாங்க இல்லையா, அமாஸ் பிடியிலிருந்து என்ன பண்ணிட்டுருக்குறாங்க, ஃபுல்லாக எஸ்கேப் ஆகிட்டு இருக்கிறாங்க. உள்ளேருந்து அவங்க பிடியிலிருந்து எஸ்கேப் ஆகிட்டு மக்களோடு மக்களாக இருந்து என்ன பிரச்சனை அப்படின்னா, மேலே பனியனும் ஒரு சிலர் வந்து ட்ரெஸ்ஸும் இல்லாமல் இருந்திருக்காங்க. கரெக்டாக அங்கே ஆப்போசிட் தரப்பில் அங்கே இஸ்ரேலினுடைய சோல்ஜர்ஸ் வந்து ஃபைட் பண்ணிட்டுக்கிறாங்க. இப்போ நம்ம அவங்க கைக்கு போய் கிடச்சிட்டோம் அப்படின்னா நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இவங்க மூணு பேர்த்துக்குள்ளே வந்துருச்சு. ரகசியமாக இந்த பக்கம் சுற்றி வராங்க, அந்த பக்கம் சுற்றி வராங்க, ஒரு வெள்ளக்கொடியை கஷ்டப்பட்டு எடுக்கிறாங்க. வெள்ளக்கொடியை காட்டிட்டு நாங்கள் இஸ்ரேல் தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்ரூ மொழியில் அங்கேருந்து கத்துறாங்க. ஒரு மறைவிடத்துலேருந்து இப்படி வெள்ளக்கொடியை ஆட்டி ஆட்டி கத்துறாங்க. இஸ்ரேலில் இவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா, இது வந்து ஒரு ட்ராப் மாதிரி இருக்கலாம், ட்ராப் மாதிரினா அவங்கள கொண்டு வந்து சேர்த்துட்டு நம்ம பெரிய இழப்புகளை சந்திக்க வேண்டியிருக்குன்ற மாதிரி ஒரு எண்ணம் வந்துருச்சு போல். ஏன்னா நான் தான் உங்ககிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன், தொடர்ந்து இழப்புகளை சந்திச்சிட்ருக்காங்க உள்ள காசாவுக்குள்ளார பெரிய இழப்புகள். நேற்று ஒரு நாள் மட்டுமே 24 சோல்ஜர்ஸ் பக்கம் இறந்து போனதாக சொல்லப்படுகிறது. ஸோ அந்தளவுக்கு இருக்கும்போது கண்டிப்பாக அவங்களுக்கும் கொஞ்சம் பயமாக தான் இருக்கும், மேபி நிஜமாவாக இருக்குமா இல்லையான்ற ஒரு சந்தேகம். என்ன பண்ணிட்டாங்க, கண்மூடித்தனமாக சுட ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க மீது. அவங்க இத்தனைக்கும் பேண்ட்டு தான் இருந்திருக்காங்க, மேலே ஷர்ட் எதுவுமே போடலை, வெள்ளக்கொடியே காட்டுறாங்க, அதையும் தாண்டி ஷூட் பண்ணுறாங்க. இந்த என்ன நடக்குதுன்னே தெரியாமல் அந்த லூலு அவர்கள் இருக்காங்கல்ல, லூலுன்னா ஆளுன் லூலு, மூணா தேர்ட் பர்சன், இவர் என்ன பண்ணிட்டார், ஓடி போயிட்டு ஒரு பில்டிங் மறைவிடத்தில் இருந்துட்டு இப்ரூ மொழியில் என்னை காப்பாற்றுங்க, நாங்கள் வந்து தப்பிக்க நினைக்கிறோம், எங்களை காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கத்தியிருக்கிறாராம். ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அப்பையும் அது சரியாக காதில் விழலையா இல்லை தெரிஞ்சு சுட்டாங்களா அது என்னன்னே தெரியல. அங்கேருந்து என்ன பண்ணிட்டாங்க, பில்டிங் ஃபுல்லாக ரவுண்ட் அப் பண்ணி பயங்கரமாக ஷூட் பண்ணி அவருமே சம்பவ இடத்துல இறந்து போயிட்டார். இப்போ மூணு சோல்ஜர்ஸோட விதி பார்த்திங்களா, அங்கேருந்து அமாஸ்கிட்ட இருந்து தப்பிச்சு எப்படியாவது தனது தாய்நாட்டுக்கு போய் சேர்ந்துடலாம்னு சொல்லிட்டு வெளிப்படையாக யாருக்கிட்டே ஏன்னா மற்றவங்கக்கிட்ட சொன்னாலும் பெரிய பிரச்சனை அது. மக்களோட மக்களாக இருந்து கரெக்டாக இஸ்ரேல் சோல்ஜர்ஸ் வரும்போது வெள்ளக்கொடியை காட்டி தப்பிக்கலான்ற கரெக்டான பின் பாயிண்ட் செகண்டில் இவங்களே சுட்டு கொண்டுட்டாங்க. இது வந்து இஸ்ரேலினுடைய டிஃபென்ஸ் சீஃப் இருக்கிறார்ல, அவர் பேர் வந்து எர்ஜி ஹெலாவி. எர்ஜி ஹெலாவி என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இதுக்கான முழு பொறுப்பை நான் ஏற்றுக்கிறேன், அந்த முழு பொறுப்பு அப்படின்னா அந்த மூணு பேர் இறந்ததுக்கு வந்து நானே பொறுப்பேற்றுக்கிறேன், வெதர் நீங்கள் வந்து ரிசைன் பண்ண சொல்கிறீங்களா என்ன பண்ணுறேன் சொல்கிறீங்கன்னு தெரில, நான் ஏற்றுக்கிறேன்னு அதை தாண்டி அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து கொதிச்சு எழுந்திருக்கிறாங்க, பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க. அதை தாண்டி நெதன்யாக அரசுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அக்மார்க் முத்திரை மாதிரி. காரணம் என்ன அப்படின்னா, அப்போ நீங்கள் வந்து வார் கிரைம் பண்ணுறதுக்கு இதுவே மிக சிறந்த சான்று இல்லையா, வெள்ளக்கொடியை தூக்கிட்டு உங்கள் சோல்ஜர்ஸே நீங்கள் சுட்டுருக்கீங்க அப்படின்னா இன்னும் அவங்கள என்ன மாதிரி சுடுவீங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி எண்ணங்கள் மக்கள் மத்தியில் பிரதிபலிக்கதல்லவா. அதனால் பெரிய ஒரு நெகட்டிவ் இம்பேக்டை உருவாக்கியிருக்கிறது கடந்த இரண்டு நாளில் இஸ்ரேலுக்கு. சரி, மற்ற செய்திகளை நிறைய நம்ம வீடியோக்குள்ளே பார்க்க வேண்டியது இருக்குது. வீடியோக்குள்ளே பார்க்கும்போது நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ண ஆப்ஷன்ஸ் கொடுங்க, வீடியோ கொடுக்கலாம். நெதர்லாண்டு அதாவது டச்சில் இருக்கக்கூடிய ஒரு டிவி நிறுவனம் என்ன பண்ணியிருக்காங்க, பயங்கரமான இன்வெஸ்டிகேஷன் போல், ஜேம்ஸ் பாண்டுக்கு அண்ணன் டிவி போல. அவங்க இந்த நெதர்லாண்டில் இருக்கக்கூடிய இரண்டு மூன்று கம்பெனி வந்து கடந்த 18 மாதமாக மறைமுகமாக ரஷ்யாவுடன் பெரிய அளவுக்கான ஏற்றுமதிகளை செய்திருக்கிறன்னு ஒரு பெரிய லிஸ்ட்டை வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த லிஸ்ட்டை வெளியிட்டு ஆஹா யூரோப்பியனுக்கு நம்ம ஒரு லட்டு மாதிரி ஒரு நியூஸை எடுத்து கொடுத்துட்டோம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க போல். ஏன்னா ஏற்கனவே அங்கேரியாவை தடை விதிச்சுட்டு பெரிய மனவேதனில் இருக்காங்க இப்போ யூரோப்பியன் நாடுகள். திடீர்னு இதில் இருக்கக்கூடிய நெதர்லாண்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க கிட்ட இருக்கக்கூடிய பொருளாதார தடையை நம்ம வந்து பெரிய அளவுக்கு ஃபாலோ பண்ணல, இவங்களும் அவங்க கூட சேர்ந்துட்டு 18 மாதமாக பொருளாதார ரீதியாக உறவுகளை வைத்து கொண்டு பெரிய வாணிப ரீதியான ஏற்றம் இறக்கங்கிறது வந்து கண்டிருக்கோம். ஏற்றம் இறக்கம் அப்படின்னா அந்த ரஷ்யா ரூபல் இருக்கு இல்லையா, அந்த கொடுக்கல் வாங்கலை நான் சொல்கிறேன் நான். ஸோ இருந்த உடனே இவங்களுக்கு அரசாங்கம் தட்டி கேட்கமுன்னா அரசாங்கம் தாங்க இப்போ ஃபார் ரைட் விங்கு ஜெயிச்சிருக்காங்களே நெதர்லாண்டு. ஃபார் ரைட் விங் என்ன சொல்லிட்டாங்கன்னா,
ஏப்பா அது ஒரு நியூஸாக ஒரு பக்கம் இருக்கட்டும்பா, நாங்களே வந்து உக்ரைனுக்கு கொடுக்கக்கூடிய உதவிகளை கொஞ்சமாக நிறுத்தலான் இருக்கோம். காரணம்னா எங்களுடைய இதையும் நாங்கள் பார்க்க வேண்டியது இருக்குது, எங்களுடைய நாட்டையும் காப்பாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது, அதனால் நாங்களே கொஞ்சம் நிறுத்த போகிறோன்ற அளவுக்கு வந்து அவங்களுக்கே ஒரு செக் பாயிண்ட் கொடுத்தார் நெதர்லாண்டுடைய பிரதமர் அவர்கள். உக்ரைனுடைய டிஃபென்ஸ் அஃபென்சிவனுடைய பொறுப்பாளர் ஜுலாஹி அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, 2024 எங்களுக்கான மேஜர் அஃபென்சை நீங்கள் பார்க்க போகிறீங்க, இந்த ஆண்டு 2023 எங்களுக்கான ஆண்டாக அமையல, 2024 எங்களுக்கான சிறப்பான ஆண்டாக அமைய போகிறது, பல அதிரடி வீரர்களை களமிறக்க போகிறோம் என்ற அளவுக்குலாம் வந்து சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் என்ன நடக்க போகிறதோ தெரியல. 2024 ரொம்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, இதே மாதிரி தான் 2023 சொன்னாங்க, முடிஞ்சே போச்சு. இப்போ 2024 உக்ரைனுடைய வெறி ஆட்டத்தை பார்க்க போகிறேன்னு இருக்காங்க. எங்கே போய் எங்கே வெறியாட்டத்தை ஆட போகிறாங்களோ தெரியல. சரி, இருந்தாலும் இன்னொரு தகவல், ரஷ்யா வந்து இந்த கின்சால் மிசைல் அட்டாக் பண்ணாங்க, நான் சொன்னேன் இல்லையா, கின்சால் மிசைல் கரெக்டாக விளாடிமிர் புட்டின் அவர்கள் பேசி முடித்த உடனே குறிப்பாக ஜெர்மனியினுடைய பேட்ரியாட்டிக் ஏர் டிஃபென்ஸ் அந்த ஏரியாவில் தான் தாக்கல் நடத்தினாங்கன்ற மாதிரி சொன்னோம் இல்லையா, அதை இன்னும் உக்ரைன் தரப்பில் உறுதிப்படுத்தலைன்னு சொன்னாங்களே, இன்று தான் அதுக்கான தகவல் வந்து கசிந்துருக்கிறதுங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நேட்டோனுடைய முக்கியமான நபர்கள், அது இல்லாமல் உக்ரைனுடைய ஐயர் அஃபீஷியல்ஸ் ஒரு 28, நேட்டோனுடைய ரொம்ப ஐயர் அஃபீஷியல்ஸ் ஒரு 12 பேர் எல்லாம் ஒன்றாக கூடி ஒரு பில்டிங் மாதிரி ரொம்ப குசு குசுன்னு பேசிப்பாங்க போல. இப்படி ரொம்ப சத்தமாக பேசினா கூட வெளியே யாராவது கேட்டு தகவல் சரிசியாக கட்டு சொல்லி தாக்கல் நடத்தினாங்க பிரச்சனைலாம், ரொம்ப குசு குசுன்னு தான் பேசியிருக்காங்க மெதுவாக. அந்த அளவுக்கு தான் சவுண்டே வந்திருக்கும் போல். எப்படி மோப்ப முடிச்சாங்கன்னு தெரியல, கரெக்டாக கின்சால் மிசைல் மூலமா தாக்குதல் நடத்தியிருக்காங்க. குறிப்பாக அந்த பேட்ரியாட்டிக் ஏர் டிஃபென்ஸ்லாம் இருக்கக்கூடிய அந்த பகுதிகள் தான் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இதில் இன்னைக்கு காலையிலேருந்து பெரிய ட்ரெண்டிங்காக இருந்தது, நேட்டோனுடைய முக்கிய அதிகாரிகள் இது ரஷ்யா தாக்கல் நடத்தி விட்டது. எங்கே தாக்கல் நடத்தியது? உக்ரைனுக்குள்ளே தானே தாக்கல் நடத்தினாங்க. ஸோ இது மிகப்பெரிய ஒரு பெரிய பேசு பொருளாக்கப்படுகிறது. குறிப்பிட்ட அந்த பகுதியில் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுருக்காங்க உக்ரைன் என்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் கருங்கடலில் பெரிய அளவுக்கான ஆயுதங்களையும் சார் ஆயுதங்கள்ன்ற பாருங்கள், தானியங்களை ஏற்றுமதி பண்ணுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. துருக்கி, ரொமானியா, பல்கேரியா இவங்கெல்லாம் மூணு பேர் ஜாயின் பண்ணி ஒரு அக்ரிமெண்ட் ஒன்று சைன் பண்ணியிருக்காங்க. கருங்கடலில் இருக்கக்கூடிய மிதக்கக்கூடிய கண்ணி வெடிகளை அகற்றி விட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் போக்குவரத்தை ரெடி பண்ண போகிறோம், குறிப்பாக உக்ரைனுக்கான தானிய ஏற்றுமதிக்கான முதல் முயற்சியாக கூட நம்ம எடுத்துக்கலான்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஜெர்மனியினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் போரிஸ் பிஸ்டோரியஸ், இந்த போரிஸ் பிஸ்டோரியஸ் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, அமெரிக்காவெலாம் நம்மளோன்னா கொஞ்சம் செட் ஆகாது போல், ஏசியா பசிபிக் நாளில் பெரிய ரொம்ப பிஸியாகிறாங்க, இனி அங்கே திசை திருப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது, அதனால் நம்மளை நாம்மளே காப்பாற்றிக்கணும், யூரோப்பிய யூனியனே கொஞ்சம் திருப்பியும் ரீஅக்ரிமெண்ட்டை போட்டு ஏதாவது ஒரு ஆயுதங்களை போட்டு டம்ப் பண்ணுங்கள் உக்ரைனுக்கு, ரொம்ப ரொம்ப தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு இப்போ ஜெர்மனி வந்து அமெரிக்காவுக்கான பொறுப்பை எடுத்துக்கிட்டாங்களா இல்லை ஜெலன்ஸ்கிக்கான பொறுப்பை எடுத்துக்கிட்டாரான்னு தெரியல, அவர்களுக்காக இவங்க வந்து பெரிய அளவுக்கு பேசியிருக்காங்க. யுனைடெட் நேஷனுடைய உக்ரைனுடைய ஃபஸ்ட்டு டெப்டி பர்மனண்ட் இன்சார்ஜ் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, நாங்கள் உக்ரைன்கிட்ட பெரிய இன்ட்ரெஸ்டாக தான் இருந்தோம், ஃபஸ்ட்டு வந்து அமைதிக்கான பேச்சுவார்த்தையில் ஈடுபடுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக தான் இருந்தோங்க, ஆனால் அதுக்கான வாய்ப்புகளை இழந்து விட்டது உக்ரைன். இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம், முழுமையாக எங்கள் பகுதியில் பிடிச்சிக்கிறோம், பிடிச்சதுக்கப்புறம் வேணால் நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு தயாராகிறோம், மற்றபடி இடையில தான் பேசுவதற்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. புடின் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்போ சமீபத்தில் மேக்ரன் அவர்கள் வந்து, நான் புடின் அவர்கள்ட்ட பேச விரும்புகிறேன், மீண்டும் நாங்கள் நல்லெண்ண அடிப்படையில் ரிலேஷன்ஷிப்பை வளர்த்தவும் விரும்புகிறோம்னு சொன்னோடனே, ஸ்டில் நோ கால் வெயிட் பண்ணி தான் பார்க்குறேன், நான் வந்து அவர்கிட்ட பேசலைன்னா சொல்லலை, பட் அவர் தான் ஃபோன் பேசுகிறத நிறுத்திட்டார், நான்லாம் வந்து பேச ரெடியாக தான் இருக்கிறேன், நான் எப்பயுமே இல்லைன்னா சொல்லவே இல்லையே, அவர் தான் நிறுத்திக்கிட்டார்ன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. நேற்று வந்து லிதுவேனியா வந்து ஒரு என்ன சொன்னாங்கன்னா, இவங்க இருக்காங்கள ஹங்கேரியன், ஹங்கேரி என்ன பண்ணாங்கன்னா, நீங்கள் ப்ளீஸ் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, யூரோப்பியன் விட்டு வெளியேறிடுங்க, எங்களுக்கு வேறு வழி தெரியல ஆத்தான்ற மாதிரி வந்து ஹங்கேரியை பார்த்து கேட்டாங்கல்ல. இப்போ இன்னொரு விஷயத்தையும் கேட்டாங்க, இதே மாதிரி நேட்டோ விழுந்து வெளியேற்றிங்கன்னா நாங்கள் கொஞ்சம் சந்தோஷமாக இருப்போம்ன்ற அளவுக்கு வந்து கேட்டிருக்காங்க. லிதுவேனியா தான் ரொம்ப கோவத்தில் இருப்பாங்க போல் ஹங்கேரி மீது, மற்ற நாடுகள் கூட பெரிய கோவம்லாம் இல்லை, ஆனால் லிதுவேனியா தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பெரிய அளவுக்கான ஒரு கோபமாக ஹங்கேரி இந்த அளவுக்கு வந்து தடுத்துட்டாங்களே அப்படின்ற ஒரு கோபத்தையும் ஆதங்கத்தையும் தொடர்ந்து வெளிப்படுத்திகிட்டே இருக்கிறாங்க. குறிப்பாக பைடனுடைய நிர்வாகம் வந்து இப்போ தேர்தல் பிரச்சாரத்தில் என்ன பெருசாக முன்வைக்கிறாங்க அப்படின்னாங்கன்னா, ட்ரம்ப் அவர்கள் வந்தார் அப்படின்னா நேட்டோவை காலி பண்ணிடுவார், நேட்டோவை காலி பண்ணி வித்ட்ரா பண்ணிட்டார் அப்படின்னாவே நம்மளுடைய ஒரு கிங் மேக்கிங் இருக்குல்ல, கிங் மேக்கிங்கை நம்ம இழந்துருவோம், ஸோ நம்ம நேட்டோவை கட்டி காக்கணும் அப்படின்னா மீண்டும் வந்து பைடன் அவர்கள் வரணுன்ற மாதிரியான பிரச்சாரங்களை மேற்கொள்கிறாங்க. நேட்டோவின் எதிரி ட்ரம்ப், நேட்டோவின் நண்பன் பைடன் அப்படின்ற அளவுக்கு வந்து பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க.
காசாவில் போர் நிறுத்தம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் நிறைய தெரியுதுங்க. காரணம் என்ன அப்படின்னா, பிரிட்டிஷனுடைய ஃபாரின் மினிஸ்டர் டேவிட் கேமரன் அவர்களும் ஜெர்மனியினுடைய ஃபாரின் மினிஸ்டர் அனலினா பர்போக் அவர்களும் வந்து இணைந்து பெரிய அளவுக்கான ஒரு கோரிக்கையை வைத்திருக்காங்க. ப்ளீஸ் அதை கொஞ்சம் நிறுத்துங்க, காசா பகுதியில் இருக்கக்கூடிய தாக்குதலை இஸ்ரேல் நீங்கள் உடனடியாக நிறுத்த வேண்டும், இல்லை எங்கள் கோபத்துக்கு ஆளாகுவீர்கள் அப்படின்ற மாதிரி ஒரு கடுமையான ஒரு டென்ஷனமாக அப்படி இப்போ மைக் இருக்குன்னு வச்சுக்கோங்க, மைக்கை போயிட்டு உடனடியாக இஸ்ரேல் நிறுத்த வேண்டும் அப்படின்ற மாதிரி வந்து கோபமாக பேசியிருக்காங்களாம். அப்படின்னா இஸ்ரேல் நிறுத்திடல, எந்த அளவுக்கு ரொம்ப டென்ஷனாக சொன்னாங்கன்னா, ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் யுத்தத்தை நிறுத்துகிறார்களா என்னவென்று ஒரு கேள்விக்குரிய போட்டுடலாம். நம்ம டக்கர் கார்ல்சன் அவர்கள் ஃபாக்ஸ் நியூஸ் சேனலில் வந்து ஒர்க் பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் தொடர்ந்து இந்த COVID-19 இஷ்யூவிலையாக இருக்கட்டும், இல்லை அதுக்கப்புறம் வந்து ரஷ்யா உக்ரைன் இஷ்யூவாக இருக்கட்டும், கார்பரேட்டை எதிர்த்து பேசுகிறாருன்ற மாதிரி வந்து உடனடியாக அந்த ஃபாக்ஸ் நியூஸ் சேனல் வந்து தூக்குனாங்க. தூக்குனதுக்கப்புறம் அந்த ஃபாக்ஸ் நியூஸ் சேனலோடைய ஷேரை வந்து பெரிய டவுன் ஆச்சுங்க. அப்பயே அதுக்கு பின்புலமாக வந்து நிறைய பேர் இருக்காங்க, குறி ஆளுகின்ற அரசாங்கம்லாம் நிறைய விஷயங்களை வந்து சொன்னாங்க. அதை தாண்டி திரும்ப அவர் வந்து நியூஸ் சேனலை ஆரம்பிக்கிறாருங்க. அந்த நியூஸ் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு மெயின் ப்ரொபகண்டா என்ன தெரியுமா போட்டிருக்கிறாரு, கார்பரேட் மீடியா இஸ் டெட். அதுதான் தனது விளம்பர பலகையை வந்து எல்லா இடத்துலையும் வச்சுருக்காங்க. குறிப்பாக கார்பரேட் மீடியா எல்லாம் நிறைய மீடியா வந்து கார்பரேட்டுக்கு சாதமாக இருக்கிறாங்களே, இனிமேட் அவங்களாம் காலி என்ற மாதிரிலாம் வந்து பெரிய அளவுக்கு பலகைகளை வைத்திருக்காங்க. நேற்று ஸ்பெயினில் வந்து நேற்று ஒரு நாளைக்கு முன்னாடியே வரலாறு இதுவரை இல்லாத அளவுக்கான கொகைன்னு கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, ஒரு இடத்துல டம்ப் பண்ணி 11 மெட்ரிக் டன் அளவுக்கான ஒரு கொகைனை ஒரே இடத்துல கடத்துவதற்காக பெரிய ஒரு திட்டங்களை தீட்டி வச்சுருந்தாங்களாம். கரெக்டாக அந்த இடத்துல வந்து உள்ளே நுழைஞ்சிருக்காங்க. குறிப்பாக 20 பேர் சேர்ந்து மாற்றிக்கிட்டாங்க. சப்போஸ் இது ஸ்ப்ரெட் ஆகிருந்தது அப்படின்னா யூரோப் யூனியனில் பெரிய அளவுக்கு இன்னும் கொகைன் ஏற்கனவே பெருசாக இருக்குது, இன்னும் உள்ளே போயிருந்தால் தும்சம் பண்ணியிருக்கோம், 11 டன் அளவுக்கு வந்து நாங்கள் பிடிச்சிட்டுன்ற அளவுக்கு சொல்லியிருக்காங்க. இத்தாலியுடைய பிரதமர் ஜார்ஜியா மெலோனி அவர்களுக்கு திடீர் என்று என்ன வகையது தெரியவில்லை. ஓவராலாக இஸ்லாமியர்களுடைய கல்ச்சர் இது எல்லாமே வந்து இப்போ கரெக்டாக இல்லை, ரைட் ஆஃப் அவர் சிவிலைசேஷன், இஸ்லாமிக் கல்ச்சர்லேருந்து எங்கள் சிவிலைசேஷனை காப்பாற்ற வேண்டியது எங்களோட தர்ணம்ன்ற மாதிரி வந்து ஒரு மாதிரி சொல்லிட்டார். அதான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் வந்து அவங்க கம்யூனிட்டியோட மிக்ஸ் பண்ண விரும்பலை, அவங்க இஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா சவுதி இந்த பக்கம் துருக்கி எல்லாமே ஒன்றா ஜாயின் பண்ணி இருக்காங்க, அதே மாதிரி நான் எங்களையும் வந்து தனித்து வைக்கணும்னு நாங்கள் ஆசைப்பட்றோம், அந்த மாதிரி கல்ச்சருக்குள்ளே உட்படுத்த நாங்கள் விரும்பவில்லை என்று படப்படப்படப்படப்படன்னு பட்டாசு வெடிக்கிற மாதிரி வெடிச்சிட்டாங்க. பட் இதுக்கப்புறம் என்ன சொல்ல போகிறாங்களோ தெரியல, இது பெரிய ரியாக்ஷன் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று நான் எதிர்பார்க்கிறேன். இது இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு கருத்தாகவே வந்து பார்க்கப்படுகிறது. இத்தாலிய பிரதமர் ஜார்ஜியா மெலோனி அவர்களுடைய சந்திப்பு, மேபி இந்த சந்திப்பு பிரதமர் மோடி அவர்களில் சந்தித்ததுக்கப்புறம் போய் அங்கே சொன்னாரான்ற ஒரு சந்தேகம் கூட இழுத்திருக்கிறது. அதுக்கான விடைகளை உங்களிடம் வந்து எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம். சரி, அதை ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் இந்த வீடியோவோட கிளைமேக்ஸ், இந்த வீடியோவோட கிளைமேக்ஸில் சீனாவிலையும் ரஷ்யாவிலையும் மிகப்பெரிய அளவுக்கு பனி புயல், இந்த பனி புயல்லாம் வச்சுக்கோங்க இதே மாதிரி தான், எப்படின்னு வச்சுக்கோங்க நம்ம இதே மாதிரி தானே நம்மளுக்கு இப்போ மழைப்பொழிவு ஏற்பட்டுருக்கு இல்லையா. குறிப்பாக இந்த மழைப்பொழிவு அங்கே என்னாச்சு அப்படின்னா, பனியாக பொழியதுங்க எல்லாமே, 4 ஃபீட்டு 3 ஃபீட் அளவுக்கு வந்து பனியாக பொழிந்திருக்கிறது. ரஷ்யாவிலையும் சரி, இந்த பக்கம் சீனாவிலும் சேர்த்து, குறிப்பாக சீனாவில் இதுவரை இல்லாத அளவுக்கான பனிப்பொழிவு, மலேசியாவில் மிகப்பெரிய அளவுக்கான வெள்ள பாதிப்பு, மீண்டும் பெரிய அளவுக்கான வெள்ள பாதிப்பு, போச்சாங் பெட்டாலிங் சிலாங்கூர் போன்ற பகுதிகளில் வந்து பெரிய அளவுக்கான வெள்ள பாதிப்புகள் ஏற்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. அர்ஜென்டினாவில் வந்து ஒரு புயல் ஒன்று தாக்கியிருக்கிறது, அங்கேயும் பெரிய அளவுக்கான புயல். டேவிட் மில்லே அவர்கள் வந்து என்ன பண்ண போகிறார், ஜாவித் மில்லே அவர்கள் வந்து என்ன சொல்ல போகிறாரோ தெரியல. ஒருவேளை நீங்களே உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கோங்க, அரசாங்கத்துக்கிட்ட ஃபண்டில் நான் பெரிய ஆட்குறைப்புலேயும் வந்து சிக்கன நடவடிக்கையில் ஈடுபட்டுருக்குறேன்னு சொல்ல போகிறாரா, இல்லை 6000 ரூபா பணம் கொடுத்து ஏதாவது உதவி பண்ண போகிறாரா அப்படின்னு தெரியல. 6000 ரூபா பணம் கொடுத்தா மக்கள் ஓரளவுக்கு ஹாப்பி ஆகிடுவாங்க, மற்றது ஓரளவுக்கு மறந்துடுவாங்க விஷயத்த கூட. அதனால் இந்த மாதிரி உதவி செய்ய போகிறாரா இல்லை என்ன பண்ண போகிறாரா தெரியல. ஏற்கனவே அர்ஜென்டினாவுடைய அதிபருடைய அறிவிப்புலாம் வந்து வேறு லெவலில் இருந்தது. இந்த அறிவிப்புலாம் பார்த்து அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பெரிய அளவுக்கு கை கட்டி சந்தோஷப்பட்டாங்க. ஆனால் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எல்லா அறிவிப்பையும் அப்படியே மாறி போயிட்டு திடீர்னு தன்னோட டாலர் மதிப்பை, இங்கே வர நான் டாலர் மதிப்பை உயர்த்திட்டார். ஒரு இதுக்கு முன்னாடி 365 இருந்தது, ஒரே அடியாக 800 பக்கம் உயர்த்தினார் இல்லையா. அதனால் விலையேற்றம் பெரிய அளவுக்கு இருக்கிறது, தடுமாறி கொண்டிருக்கிறது. திடீர்னு இந்த புயலோட தாக்கம் மக்களோட வாழ்க்கையை மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அன்று சந்தோஷம் இன்று கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறார்கள் அர்ஜென்டைனியர்கள்ன்ற மாதிரி ஊடகங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் கே சேனல், நன்றி, வணக்கம்.